இந்த விளம்பரங்கள் நம்மளை ஆக்கிரமிக்கிறதே இந்த தட்டையா அந்த அறிவியலை நம்ம மண்டைக்குள்ள கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் அந்த காம்ப்ளான் விளம்பரம். திரும்ப திரும்ப நம்ம மண்டையில போட்டு காம்ப்ளான் சாப்பிடுவியா, நீ பயங்கர அவசரமா வளரலாம். 45 வயசுல ஒருத்தர் வந்து கேட்காரு, சார் குடிச்சு கொஞ்சம் வளர்ந்துடலாம், அவருக்கு என்ன அக்கறைனே தெரியல. அதெல்லாம் முடியாது சார், பொம்பளை பிள்ளைகள் வேணா 20 வயசு வரும், பையன் 18 வயசுக்கு மேல வளர வாய்ப்பு இல்லை, அப்படித்தான் அறிவியல் சொல்லுது அப்படிங்கிறோம். நான் காம்ப்ளான் போடுறான், அதே காம்ப்ளான்ல கீழே விளம்பரத்துல தயவு செய்து ஒரு நாள் கொஞ்சம் உன்னிப்பா ரொம்ப சுதாரா பாக்கணும். கீழே அந்த விளம்பரம் முடிஞ்ச உடனே ஒரு வேகமா மைக்ரோ செகண்ட்ல ஒரு விஷயம் ஓடும். அதுல என்ன போட்டிருக்கா, நான் ஒரு நாள் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி பார்த்தேன், என்ன போட்டிருக்கான்னா, இது நல்ல நான் பொய்யே சொல்லல, இந்த விளம்பரம் ஒரு ஜோடிக்கப்பட்ட கதை, கற்பனை கதை, மரபு சார்ந்தும் உன்னுடைய ஊட்ட உணவுகள் சார்ந்து மட்டும்தான் உயரம் நிர்ணயிக்கப்படும். இப்படி அவனே கீழே போட்டுட்டு எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை நம்ம தலையில சுட்டுறான். எதுக்குன்னா அந்த அறிவியல் நம்ம கிட்ட தட்டையா உள்ள போயிருக்கு. இப்போ அறிவியல சொல்ற சயின்ஸ் சொல்லிருக்காங்க, காம்ளா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன்ல 3 வருஷமா ஆராய்ச்சி பண்ணி சொல்ற முடிவு எப்படிங்க தப்பா இருக்கும் அப்படின்னு என்ன ஆர்கியூ பண்றாங்க. இதுதான் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம மண்டையில வந்து உள்ள புகுந்து வர்ற விஷயம். இந்த தட்டையான அறிவியலுக்குள்ள நம்ம சிக்காம கொஞ்சம் அதனுடைய அத்தனை நுட்பங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருக்கணும்.